Yes, welcome back to our channel Subakrishan Vlogs. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து டெய்லி லைஃப் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்க போகுது. ஏன்னா என்னோட மூணு வர்க்குமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷனல் வர்க், அப்புறம் பேஷன் அண்ட் தென் யூடியூப், மூணுமே காமிச்சிருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் வந்து ஒரு பிரைட் புக் ஆயிருக்காங்க. ஸோ அந்த பிரைடுக்காக நான் வந்து வீட்லேயே ஆர்கானிக் கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் எல்லா பிரைட்ஸ்க்குமே நான் வீட்டில் இருந்தால் கோன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். என்னால் பண்ண முடியாத டைம் இல்லை, கண்டினியூவாக எனக்கு பிரைட் ஒர்க் இருக்குங்கும் போது நான் வந்து ஆர்கானிக் கோன் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ அவங்களுக்கும் நான் வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரைட்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயினும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம போடுறது கிடையாது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இப்போ அந்த கோன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி மேக் பண்ணுறேன்னு ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது டீடைல்டு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒன் டே உங்களுக்கு ஃபுல்லாக நான் எடுத்து காட்டுறேன் இது எப்படி வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம வந்து பிரைட் கோன் மேக் பண்ணி நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெயின் நல்லா அழகாக ரிமூவ் ஆகி வரும். இப்போ வந்து நான் வந்து கோன்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். ஷீட்ஸ் இந்த ஷீட்ஸ் பற்றி என்னோட சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், எந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோன்ஸ் வந்து ரோல் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்னதாக போடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு போடும்போது டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பெருசாக போட்டோம்னா நமக்கு போடவே வராது, ரொம்ப அங்கங்கே ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு சாக்ஸ் நைலான் சாக்ஸ் மூலமாக எடுக்கும் போதே உங்களுக்கு அங்கங்கே குட்டி பார்ட்டிகல்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். நான் கோன் ஒன்று போட்டதுமே என் கையில் போட்டு பார்ப்பேன், அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, ஃப்ளூயன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் கோன்ஸ் நல்லா இருக்காது, திக்காக இருந்தாலும் வராது. ஸோ அன்றைக்கி நான் ஒரு 10 கோன் 12 கோன் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த பிரைடுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். ஸோ மார்னிங் நான் வந்து ஒரு 6:30 எழுந்திரிச்சேன். ஸோ அதுலேருந்து நான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் என்ன எப்படி நான் வந்து என்னோட ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10:00 ஆஃபீஸ் இருக்கு. நான் போயிட்டு அகெயின் 5:30 நான் வந்துட்டு பிரைடல் ஒர்க் போறேன். மெஹந்தி ஒர்க்குக்காக நான் வந்து பிரைடல் ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஸோ பார்ட் டைமாக இதை நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன், என்னோடய ப்ரொஃபஷன் ஒர்க்கையும் நான் மேனேஜ் பண்ணுறேன், என்னோடய பேஷன் அண்ட் தென் யூடியூப் தான் மூணுமே எப்படி நான் பண்ணுறேன்னு இன்றைக்கி என் டெய்லி லைஃப்பில் காட்டுறேன். ரொம்ப வந்து வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்கள் ப்ரொஃபஷனுக்காக பேஷனை விட்டுறாதீங்க, பேஷனுக்காக ப்ரொஃபஷனை விட்டுறாதீங்க. ஸோ ரெண்டுமே வந்து காம்பன்சேட்டாக ஈக்குவலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறமோ ஃப்யூச்சர் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலே திட்டுவாங்க, ஏன் இவ்வளோ ஒர்க்கு போட்டு ஒரே டைமில் பண்ணுற, டயர்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து பின்னாடி வந்து நமக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு உண்மையாலுமே சொல்லலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி என்றைக்குமே இருக்காதிங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க, சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அது சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இப்போ வந்து 10:30 ஆகும் போது அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நான் அகைன் நான் 5:30 தான் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி என்னோடய பிரைடல் ஒர்க் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:30 ஆகுது. எங்கள் கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம். தம்பி நான் ஒன்றும் சீக்கிரமாக கிளம்பணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. ஆனால் அது எங்களுக்கு தெரியும், யார் யார் வீட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா டைம் ஃபாஸ்ட்டாக பார்த்தனால வேகமாக கிளம்புவோம்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு கோன்ஸ்லாம் மேக் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிடும் போது வந்து ஒரு 9:30 இருக்கும். ஸோ வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, 10:00 ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஈவினிங் தான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோஸை. இப்போ அகைன் நான் வந்து ஈவினிங் வந்துட்டேன், 6:30 வந்துட்டேன். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அந்த பிரைட்ஸ் வந்து வெளியே போயிருந்தாங்க, பார்லர் போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்து சோள கருது கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு பேக்கிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே போகிறதுக்கு தேவையான பிரைட்ஸ் கோன்ஸ் எல்லாம் நான் கோன் மேக் பண்ணதுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்னாலும் அந்த கோன்ஸ் நீங்கள் எடுத்து திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஸ்டெயினும் நல்லாயிருக்கும், அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6:30 ஆகிடுச்சு, 6:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு, போயிட்டு பிரைட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு என் தம்பி என்னை விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ நான் முடிச்சுட்டு கூப்பிட்டா வந்து என்னை பிக்கப் பண்ணிக்குவோம். ஸோ அன்றைக்கி லோக்கலுங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டருக்கும் அவங்க அம்மாவுக்கும் போட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கு போட்டேன், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன். எப்பயுமே என்னோடய டைமிங் இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். லோக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்ப்ளிட்டிங் பண்ணிப்பேன். காலையிலுக்கு ஒரு டைம் போட்டுட்டு அடுத்த நாள் காலையிலுக்கு ஒரு டைம் வந்தாமல் நானே ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஏன்னா
என்னோட ப்ரொஃபஷனையும் விட முடியாது. ஸோ அது மஸ்ட்டுங்கிறதுனால என்னோட பேஷனுக்காகவும் நான் வந்து டைமிங் ஸ்பிளிட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஐயோ நமக்கு டைம் இல்லையே, நம்மளால் போக முடியுமா பண்ண முடியுமான்லாம் யோசிக்காதீங்க. நமக்கானதை நம்ம கண்டிப்பாக பண்ணும் போது நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணுவோம், விடிய விடிய கூட தூங்காமல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு சில பிரைட்ஸ்க்கெலாம் 12-11 வரைக்கும்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம டைமிங் வந்து நாம் பிரிச்சுக்கிறது. இப்போ ஒரு பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து பொறுமையாக போட்டாலுமே டிசைன் நீட்டாக இருக்கணும்னு நினைப்போம். வேக வேகமாக போடுறதுல வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு பிரைட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ரெண்டு ஹேண்ட் போடுறீங்கன்னா நீங்கள் 1 hour முடிக்கலாம், 2 hours, 3 hours முடிக்கலாம். ஆனால் டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள ரொம்ப ஸ்லோவாக போட்டாலும் வந்து நமக்கு வந்து டைம் கீப் அப் பண்ண முடியாது. அதே போல் டிசைனும் சூப்பராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், மெயினாக பிரைட்ஸ்க்கு பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே போடுவேன். டைம் எடுத்தாலும் நம்ம வந்து நீட்டாக போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணி போடுவேன். ஸோ இது நான் மேக் பண்ண கோனுங்கிறதுனால எனக்கு வந்து ஃப்ளூயன்சி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் நார்மல் கோன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்சி கன்சிஸ்டன்சி கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதில் யூக்கலிப்டஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதுனால இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அந்த டைமில் வந்து பிரைட்ஸ்க்கு போடும் போது கல்யாண டைமில் சரி அவங்க ரொம்ப வந்து ஹெப்பிக்காக இருப்பாங்க, ஒரு ஹெட் பெயின் சஃபர் அது டென்ஷனாகவே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போடுறதுனால இது ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரில. பட் ஆனால் இது ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒன் ஹேண்ட் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நான் சீலன் ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கேன். இந்த ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின் நல்லா டார்க்காக எடுத்து கொடுக்கறதுக்கும், நம்ம போடுற மெஹந்தி வந்து டக்குன்னு உதிர்ந்து விழுகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம போட்டோடனே டக்குன்னு மெஹந்தி உளுந்துருச்சுன்னா அதோட கலர் எப்படிங்க பிடிக்கும், பிடிக்காது இல்லை. ஸோ அதுக்காக இந்த சீலன் ஸ்ப்ரே கூட நம்ம ஹோம்மேடாக பண்ணலாம் நம்ம. ஸோ சீலன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நான் இப்போ வந்து காட்டன் பாலில் வந்து லெமனும் சுகரும் வச்சிட்ருக்கேன். இது வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின் இன்னும் நல்லா ரிச்சாக டார்க் கலரில் கொடுக்கும். ஸோ இப்போ நான் போடுற கிளிப்ஸ் வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, ரொம்ப நேரம் கேமரா பிடிச்சிட்டு என்னால் பிரைட்ஸ்க்கும் போட முடியல. ஏன்னா நமக்கு டிசைன் முக்கியம், அதே டைம் வீடியோவும் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும் மேரேஜ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஹந்தி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எஸ்ஜே என்ன மெஹந்தி என்னோட நம்பர் தான், காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் சேலம்ல இருந்தீங்க அப்படின்னா என்னால் நான் முடிஞ்சளவுக்கு நான் வர பார்ப்பேன். அவுட்டர் ஸ்டேஷன்னா நான் வேறு ஏதாவது உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறேன். ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவுட்டர் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரிலாம் வந்து அதிக அமௌண்ட்லாம் கிடையாது. ஸோ நான் ஒவ்வொரு ப்ரைட்ஸ் அவங்க டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் வந்து மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்ஜே என்ன மெஹந்தியில் வந்து ஆர்கானிக் கோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து பிரைடல் மெஹந்திக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொரியர் மூலமா சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் அதோட ஸ்டெயின்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரெண்டு ஹேண்ட் மட்டும்தான் நான் நைட்டு போட்டுட்டு போனேன். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப முதுகு வலி எடுத்துக்கிச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஆஃபீஸும் போயிட்டு வந்துட்டு நம்ம இந்த ஒர்க்கும் பண்ணுறதுனால நம்ம ரெஸ்ட் இல்லாமல் பண்ணும் போது நமக்கு வந்து பேக் பெயின் கொஞ்சம் வரும். கண்டிப்பாக ஒரு பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் போட உட்காடுறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பிரைட்ஸ்க்கும் கஷ்டம்தான். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு சீலன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இது ஒரு கஸ்டமைஸ் டிசைன் மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்னால அந்த எங்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்புறம் அந்த டேட்ஸ் எல்லாமே நம்ம அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ என் தம்பிக்காக வெயிட்டிங் வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 10:30 இருக்கும் நான் கிளம்பும் போது வீட்டிலேருந்து, உங்கள் வீட்டிலேருந்து. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிசைன் போட்டு முடிக்க. வந்ததுமே ஃப்ளாட்டுங்க பெட்டில், ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பேக் போன்லாம் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே படக் படக்கிற உடையிற சத்தம் மாதிரி கேட்கும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க, நான் தான் சாப்பிட்டு லாஸ்ட்டாக தூங்கினேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், நான் பேக் ஹேண்ட் டிசைன் போட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட போனேன். ஸோ இப்போ ஸ்டெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பிரைடல் ஹென்னா கோன்ஸ்னால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டெயின் கொடுத்தா மட்டும்தான் ஃபோட்டோஸ்க்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுங்கள், கடையில் வாங்கி தயவு செஞ்சு கெமிக்கல் கோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போனால் எனக்கு இன்னும் நல்ல கண்டென்ட் வீடியோ கொடுக்கணும், நல்லா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.